Hi guys, welcome to Tech Plus Tamil. So in this video, we will talk about simple Windows desktop. In this video, we will talk about customizing this video. That is the Rainmeter software. We will use that software full away free. So we will customize the themes. So we will use this to customize. So in this video, we will tell you how to change the settings. We will skip the video and skip the video. We will see full away free. உங்களோட லேப்டாப்ல Rainmeter அப்படிங்கற சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்றதுக்கு நீங்க உங்க லேப்டாப்ல Chrome ஓபன் பண்ணிக்கோங்க. சோ ஓபன் பண்ணிக்கிட்டு Chromeல Rainmeter அப்படினு சர்ச் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கும் நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. சோ Rainmeter அப்படினு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வர ரிசல்ட்ட வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு Rainmeter அப்படிங்கற வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல வந்து டவுன்லோட் பீட்டா அண்ட் டவுன்லோட் ஃபைனல் வெர்ஷன் அப்படி சொல்லிட்டு ரெண்டு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து டவுன்லோட் ஃபைனல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ உங்களுடைய சிஸ்டம்ல வந்து அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் கேட்கும். ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனில் வந்து ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டாலேஷன் அப்படின்ற வந்து எனேபிளில் இருக்கும். ஸோ வந்து அதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த ரெண்டு செக் பாக்ஸும் வந்து கிளிக் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆன உடனே உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்ற அர்த்தம். ஸோ இப்போ வந்து இந்த பாக்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இதெல்லாம் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஹைட் பண்ணுறதுக்கு அந்த பாக்ஸ் மேலே உங்களுடைய கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த ஒயிட் கலர் பாக்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா அன்லோட் ஸ்கின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பிளாக் கலர் பாக்ஸ் வந்து ஹைட் ஆகிடும். அதே போல் இந்த மூணு பாக்ஸையும் வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஸ்க்ரீனில் வந்து அந்த ஐகான்ஸ் அப்புறம் கீழே இருக்கிற டாஸ்க் பார் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டுமே தேவையில்லை, ஐகான்ஸும் தேவையில்லை, கீழே இருக்கிற டாஸ்க் பாரும் அது வந்து தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக வந்து பிளாங்காக இருக்கணும். அதனால் இந்த ஐக்கானை முதல்ல வந்து நம்ம ஹைட் பண்ணலாம். ஸோ இந்த ஐகான்ஸை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு உங்களுடைய டெஸ்க்டாப்பில் வந்து கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷனே வியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் வர அந்த ஷோ டெஸ்க்டாப் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு இருக்கும், அதை வந்து டிக் போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த ஐகான்ஸ் எல்லாமே வந்து ஹைட் ஆகிடும். இப்போது நம்மளுடைய டாஸ்க் பாரை வந்து நம்ம ஹைட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் அந்த டாஸ்க் பார்க்கு மேலே வந்து உங்களுடைய கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த டாஸ்க் பார்க்கு மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கடைசியில் வந்து டாஸ்க் பார் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் பார் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து டிசேபிள் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார் லொக்கேஷன் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இடத்துல வந்து பாட்டமில் இருக்கும், அதை வந்து லெஃப்ட்டுன்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வெளியே வந்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாஸ்க் பார் வந்து ஹைட் ஆகிடும். நம்ம அந்த டாஸ்க் பாரான கர்சர் எடுத்துன்னு போனால் மட்டும்தான் வந்து அது வந்து நம்மளுக்கு வியூ ஆகும். அடுத்ததாக நம்ம வந்து நம்மளுடைய விண்டோஸ்க்கு வந்து
தீம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணோம். ஸோ இந்த தீம்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் வந்து விஷுவல் ஸ்கின்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. விஷுவல் ஸ்கின்ஸ் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ விஷுவல் ஸ்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க கூகுளில். ஸோ சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர ரிசல்ட்டை அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லிங்கே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் ஆப்ஷனில் வந்து நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த பேஜை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த டவுன்லோட் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தீம் வந்து உங்களுக்கு வந்து சிஸ்டமில் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த தீம் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இந்த பாக்ஸை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு அந்த பாக்ஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து அன்லோட் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பாக்ஸில் வந்து ஹைட் ஆகிடும். இப்போ இந்த ஐகான்ஸை வந்து கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் வந்து அலைன் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் டாஸ்க் பாரில் ரெயின்மீட்டர் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நார்த் வெஸ்ட் அப்படின்ற ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கிளாக் அப்படின்ற ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கணும். அடுத்ததாக வந்து பொசிஷன் அப்படின்ற இடத்துல வந்து அதை கிளிக் பண்ணி அதில் வந்து ஆன் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். இதே போல் ஒரு ஒரு ஃபோல்டராக வந்து நம்ம கிளிக் பண்ணி அந்த பொசிஷன் அப்படின்றத ஆன் டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து நம்மளுக்கு அந்த நம்மளுடைய ஆப்ஸை வந்து லைனாக வந்து வர வைக்கிறதுக்கு, அந்த மேக்புக்கில் வர மாதிரி அந்த தீம் வர வைக்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுடைய க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரோம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு க்ரோம் ஆப்பில் வந்து நான் சொல்கிற வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுளில் சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேஜ் வந்து டைரெக்டாகவே ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த லிங்க்கும் கிளிக் பண்ண தேவையில்லை, அந்த பேஜ் வந்து லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ வெர்ஷன் வந்து ப்ளூ கலரில் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அந்த ப்ளூ கலர் டவுன்லோட் பட்டனை தான் கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகும். அது வந்து உங்களுக்கு வந்து ஜிப் ஃபோல்டராக வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ அந்த ஜிப் ஃபோல்டரை வந்து அன்ஜிப் பண்ணிக்கோங்க. ஸோ அன்ஜிப் பண்ணுறது வந்து எப்படின்னு தெரியலன்னா கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஸோ அன்ஜிப் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸ் எல்லாமே ஐகான்ஸாக வந்து உங்களுக்கு மேக்புக்கில் எப்படி கீழே வருமோ அதே போல் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு மேலே வந்துடும். ஸோ நீங்கள் அதை வந்து கீழே எடுத்துகிட்டு பாட்டமுக்கு எடுத்துகிட்டு வர நீங்கள் அந்த ஐகான்ஸ் மேலே வந்து ரைட் கிளிக் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் பொசிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே பாட்டம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஐக்கான்ஸ் எல்லாமே பாட்டமில் வந்துடும். இப்போ நீங்கள் அந்த ஐக்கான்ஸ் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேக்புக்கில் எப்படி அந்த தீம் வருமோ அதே போல் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு விண்டோஸ்லேயே வந்துடும்.
இந்த மாதிரி நம்மளுக்கு விண்டோஸ் லேப்டாப்பை கஸ்டமைஸ் தீம்ஸ்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வரப்போகிற வீடியோஸ்லாம் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு வீடியோவோட நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ காய்ஸ்.